ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு சிவில் ஸ்டுடியோஸ். நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் 15 அடிக்கு 60 அடி இருக்கிற 900 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா இருக்கிற ஒரு நார்த் ஃபேஸிங் ஃப்ளாட்டுக்கு ஒரு ஹவுஸ் பிளான் ஒன்று பார்த்துருந்தோம். அந்த ஹவுஸ் பிளானோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாக்க மேலே லிங்க் தரேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் 18 அடி அகலமும் 30 அடி நீளமும் இருக்கிற மாதிரியான ஒரு நார்த் ஃபேஸிங் ஃப்ளாட்டுக்கு ஒரு ஹவுஸ் பிளான் ஒன்று பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன சைஸில் ஹவுஸ் பிளான் வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் பண்ணுற லைக்கும் கமெண்ட்டும் தான் நம்ம வீடியோவை இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ உங்களோட லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ மறக்காம அதை பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லேண்டோட சைஸ்னு பார்த்தாக்க நார்த் டைரக்ஷன்லையும் சவுத் டைரக்ஷன்லையும் 18 ஃபீட்டும் ஈஸ்ட் டைரக்ஷன்லையும் வெஸ்ட் டைரக்ஷன்லையும் 30 ஃபீட்டும் இருக்குது. நம்ம லேண்டோட நார்த் டைரக்ஷனில் பார்த்தா ஒரு ரோடு ரன் ஆகிட்டுருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே வரணும்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கிரில் டோர் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த கிரில் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்கும். என்ட்ரு ஆனதுமே ஒரு 2-வீலர் பார்க் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் நம்ம ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இதோட சைஸ்னு பார்த்தாக்க 5 அடிக்கு 7 அடி இருக்கிற மாதிரியான ஒரு சைஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த சைஸ் இந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணி வந்துட்டு நெக்ஸ்ட்டு இங்கே ஈஸ்ட் சைடில் ஒரு 2 ஃபீட் 9 இன்ச்சஸ்க்கு ஒரு கேப் ஒன்று விட்டுருக்குறோம் வென்டிலேஷனுக்காக. இந்த ஏரியா மெயின்டைன் பண்ணுறதுக்காக கூட இந்த இடத்த யூஸ் பண்ணி நம்ம போகலாம். நெக்ஸ்ட்டு இந்த 2-வீலர் பார்க்கிங்க்கு தாண்டி நமக்கு வந்துட்டு ஒரு மெயின் டோர் இருக்குது. இந்த மெயின் டோர் யூஸ் பண்ணி வந்தோம்னாக்க வீட்டுக்குள்ளே ஒரு லிவிங் ரூம் நான் என்ட்ரு ஆனதுமே இருக்குது. இந்த லிவிங் ரூமோட சைஸ்னு பார்த்தாக்க 11 ஃபீட் வித்தும் 10 ஃபீட் வந்து லென்த் இருக்கிற மாதிரியான சைஸில் இந்த லிவிங் ரூமை நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த லிவிங் ரூமுக்கான ஒரு டிவி யூனிட் வந்து பார்த்தாக்க ஸ்டெப்ஸுக்கு கீழே வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். காரணம் என்னென்னு கேட்டாக்க வீட்டுக்குள்ளேயே நம்ம ஸ்டெப்ஸ் ப்ரொவைட் பண்ணதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன வீடுகளுக்கெல்லாம் நம்ம ஸ்டெப்ஸுக்கு கீழே இருக்கிற ஏரியாவை நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் ஸ்பேஸை எப்படி வந்துட்டு நம்ம ஆப்டிமைஸ் பண்ணுறோங்கிறது இருக்குது. அதனால் அந்த ஒரு காரணத்தினால டிவி யூனிட்டை வந்துட்டு ஸ்டெப்ஸுக்கு கீழே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த லிவிங் ரூமுக்கு உண்டான வென்டிலேஷன் பார்த்தாக்க ஈஸ்ட் சைடில் நம்ம இடம் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலையே ஈஸ்ட் டைரக்ஷனில் நம்ம வந்துட்டு ஒரு 5 அடிக்கு 5 அடிங்கிற மாதிரி ஒரு பெரிய விண்டோ நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த ஒரு காரணத்தினால டே மட்டும் இல்லை, ஈவினிங் டைமில் கூட நமக்கு இந்த லிவிங் ரூமுக்கு உண்டான வென்டிலேஷன் மட்டும் இல்லாமல் நம்ம ஹோல் ஹவுஸுக்கு தேவையான வென்டிலேஷனுமே நமக்கு இந்த ஒரு விண்டோவிலேருந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தாக்க லிவிங் ரூம்லேருந்து ரைட் சைடில் நம்ம பார்க்கும்போது நார்த் வெஸ்ட் கார்னர் அதாவது வாயு மூலையில் நமக்கு வந்துட்டு ஒரு காமன் டாய்லெட் ஒன்று நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இதோட சைஸ்னு பார்த்தாக்க 5 ஃபீட் வித்தும் 8.5 ஃபீட் லென்த்தும் இருக்கிற மாதிரியான சைஸில் ஒரு காமன் டாய்லெட்டு ஒரு பெருசாக நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து வென்டிலேஷன்னு ஃபஸ்ட்டு ஒன்று பார்க்கும்போது வென்டிலேட்டர் வந்துட்டு ஈஸ்ட் சைடு அதாவது டாய்லெட்டோட ஈஸ்ட் சைடில் வந்துட்டு பார்த்தாக்க ஒரு வென்டிலேட்டர் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இதோட சைஸ் வந்துட்டு 2 ஃபீட் வித்தும் 1.5 ஃபீட் ஹைட்டும் இருக்கிற மாதிரியான சைஸில் ஒரு வென்டிலேட்டர் நம்ம ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதோட ஃபர்னிச்சர் அரேஞ்ச்மெண்ட் அதாவது கிளாசட்டோட அரேஞ்ச்மெண்ட்டுன்னு பார்த்தாக்க சவுத் ஃபேஸ் பண்ண மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு நம்ம லிவிங் ரூம்லேருந்து லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது ரெண்டு ரூம்ஸ் நமக்கு தெரியும். ஒன்று சவுத் வெஸ்ட்டில் இருக்கிற பெட்ரூமு, இன்னொன்று சவுத் ஈஸ்ட்டில் இருக்கிற கிச்சனு. ஃபஸ்ட்டு கிச்சனை பற்றி பார்த்துருப்போம். நமக்கு சவுத் ஈஸ்ட் சைடில் யூஸ்வலாக நமக்கு கொடுக்குற மாதிரியான அதே கிச்சனை கிச்சன் ப்ரொவிஷன் நமக்கு கொடுத்துருக்குறோம். சவுத் ஈஸ்ட் சைடில் கொடுத்துருக்குறோம். இதோட சைஸுன்னு நமக்கு பார்க்கும்போது 7.5 ஃபீட்டுன்னு சொல்லிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கொடுத்துருக்குறோம். லிவிங் ரூம்லேருந்து நம்ம கிச்சனுக்கு என்ட்ரு ஆனதுமே நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு தெரியறது சிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தாக்க ஸ்டவ் இருக்குது. இந்த கிச்சனுக்கு உண்டான வென்டிலேஷன் பார்த்தா ரெண்டு சோர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தாக்க கிச்சனோட சவுத் டைரெக்ஷனில் வந்துட்டு நம்ம ஒரு 3 ஃபீட்டுக்கு 4 ஃபீட்டுங்கிற மாதிரி ஒரு சைஸில் ஒரு விண்டோ ஒன்று நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வென்டிலேஷனுக்கான சோர்ஸும் இருக்குது. அது என்னென்னு கேட்டால் இந்த டோர். இந்த டோர் எதுக்கு அப்படின்னு கேட்டாக்க கிச்சன்லேருந்து இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த வாஷ் ஏரியாவுக்கு யூஸ் பண்ண போகிறதுக்காக இந்த டோர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த டோரை வந்துட்டு நம்ம ஸ்டீல் கிரில் டோர்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணும்போது நம்ம கிச்சனுக்கு உண்டான வென்டிலேஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த வாஷ் ஏரியா முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்த கிச்சன்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த வாஷ் ஏரியாவோட சைஸுன்னு நம்ம பார்க்கும்போது 3.5 ஃபீட்டுக்கு 7.5 ஃபீட்டுன்ற சைஸில் நமக்கு இந்த வாஷ் ஏரியா நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு கிச்சன்லேயே பார்க்கும்போது ஒரு ஷெல்ஃப் ப்ரொவிஷனுக்காகவும் ஒரு 1.5 ஃபீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி சவுத் வெஸ்ட் கார்னரில் நம்ம பெட்ரூம் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த பெட்ரூமுக்கு வந்துட்டு லிவிங் ரூம்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான ஒரு டிசைன் நம்ம கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு இந்த பெட்ரூம் பார்த்தாக்க பெட் வந்து அதாவது நம்ம காட் வந்துட்டு சவுத் வெஸ்ட் டைரக்ஷனில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த பெட்ரூமுக்கு உண்டான வென்டிலேஷன் வந்துட்டு சவுத்து ஈஸ்ட் டைரக்ஷனில் ஒரு விண்டோ ஒன்று நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் பெட்ரூமுக்கு. இந்த பெட்ரூமுக்கு உண்டான வென்டிலேஷன் வந்துட்டு இந்த சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்கிற இந்த விண்டோஸ் மூலமாக நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு பீரோ வைக்கிற மாதிரி இருந்தாலும் இல்லை வார்ட்ரோப் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம இந்த பெட்ரூமுக்கு நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் நம்ம கொடுக்கலாம்.
நெக்ஸ்ட் இந்த வீட்டுக்குள்ளேயே கொடுத்துருக்கிற இந்த படிக்கட்டை பற்றி பார்க்கணும் அப்படின்னாக்கா மொத்தம் 17 நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். வீட்டுக்குள்ளே ஒரு படிக்கட்டு இருக்கணும்னாக்கா மினிமம் வந்துட்டு 17 to 19 அந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னாக்கா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்டெப்ஸாக இருக்கும். நம்ம வந்துட்டு இந்த இடத்துல ஸ்பேஸ் வந்து கன்ஜஸ்டடாக இருக்குதுன்ற காரணத்தினால 17 நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இதுவே ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு டீசெண்டான ஒரு நம்பர்ஸ்ன்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு அதிகமான நம்பர்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸை நம்ம கொடுக்குறோமோ நமக்கு வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கோ இல்லை எந்த ஃப்ளோர்லேருந்து எந்த ஃப்ளோருக்கு மூவ் ஆகணும்னாலும் நமக்கு ஈஸியாக இருக்கும், எந்த ஒரு டயர்ட்னஸும் இருக்காது. இந்த இடத்துல 17 கொடுத்துருக்கோன்றதுனால நமக்கு மோர் ஆர் லெஸ் ஓரளவுக்கு ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கும் இந்த ஒரு சைஸு. அது மட்டும் இல்லாமல் இதோட டைரக்ஷன் ஆஃப் மூவிங்னு பார்த்தாக்க கிளாக் வைஸில் என்ட்ரு ஆனதும் நேராக வந்துட்டு கிளாக் வைஸில் வந்துட்டு நம்ம மூவ் பண்ணுறோம். இதுவுமே வாஸ்துப்படி ஒரு நல்ல விஷயம்தான். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன செய்தால் ஹவுஸ் பிளான் வேணுங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கான ஹவுஸ் பிளானோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். So, thank you.